எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி, ஆக்ரா பேதா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். அதுக்கு நம்ம வெண்பூசணி, வெள்ளை பூசணியை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்மக்கிட்ட பூசணி இருந்துச்சுன்னா நம்ம ஹல்வா தான் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூபாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், பட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணியை வந்து ஊற வைக்க போகிறோம். அதுக்கு நான் சுண்ணாம்பு எடுத்திருக்கேன். சுண்ணாம்பு எதுக்குன்னா இந்த ஸ்வீட்டை வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்கு வேண்டி நான் இந்த சுண்ணாம்பு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிடணும். நிறையா போடாதீங்க. ஒரு 1 kg வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணியில் சேர்த்து கலக்கி வச்சுடுங்க. கலக்கியாச்சு. இப்போ நான் இந்த வெண்பூசணி எடுத்து வச்சுட்டேன். இந்த வெண்பூசணியில் வந்து நம்ம இப்போ ஓட்டை போடணும். அதுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்க ஃபோக் ஸ்பூனில் ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி குத்தி போடணும். ஏன்னா அந்த லைம்ஸ்டோன் வாட்டர் ஆகி, அதாவது சுண்ணாம்பு தண்ணி வந்து நல்லா உள்ளெல்லாம் போகணும். அதே மாதிரி நம்ம சுகர் சிரப் பின்னாடி பண்ணுவோம், அதுவும் நல்லா உள்ளெல்லாம் இறங்கணும் எசன்ஸு. அதுக்கு வேண்டி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்ணாம்பு தண்ணியில் வந்து எல்லாத்தையும் போடணும். எல்லா பூசணிக்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் நான் வந்து அகலமான பாத்திரம் எடுத்துக்க சொன்னேன். நீங்கள் எவ்வளோ கேஜி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டபுள் சைஸ் எடுத்துட்டிங்கன்னா ஊற வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சு நல்லா கவர் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருங்க. இது வந்து மேக்ஸிமம் 12 மணி நேரம் ஊறணும் இந்த தண்ணியில். அதனால் ஈவினிங் டைம் நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் இல்லை ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி வந்து நீங்கள் திரும்ப பண்ணும்போது எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை 12 hours ஊற வச்சுட்டேன். முன்னாடியே எடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 12 hours ஊறினாதான் உங்களுக்கு ஸ்வீட் நல்லா இருக்கும். ஊறியாச்சு. இப்போ இதை வந்து இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். சுத்தமாக தனித்தனியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாஷ் ஒரு பேனில், இதுவும் அகலமான பேனாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். ஒரு 5 minutes விட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும். அப்போ வந்து நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பூசணிக்காயை உள்ளே சேர்த்திக்கணும். சேர்த்தி நல்லா கொதிக்கணும். ஒரு 20 minutes நல்லா வேக விடுங்க. நல்லா கொதிச்சு வரணும். இப்போ 20 minutes நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள் நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக தண்ணி வடித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 cups சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் வந்து இன்னும் நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் சுகர் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நான் 2 cups தண்ணி விட்டுருக்கேன். எல்லாமே மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பூசணியும் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலரை வந்து ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா ப்ளைனாகவே விட்டுக்கலாம். ஒயிட் கலரில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நான் கலர் போட்டு நல்லா ஆட் பண்ணி வச்சுட்டேன். இது நல்லா கொதிச்சு வரும். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு அந்த சர்க்கரை பாகு பார்த்தாலே தெரியும், சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஓரளவுக்கு கெட்டியாக வரும்போது நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பூசணிக்காயை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நான் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை வந்து ஒரு 7 to 8 hours நல்லா இதே சிரப்பில் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
அதனால் நான் இப்போ ஒரு மூடி போட்டு 7 to 8 hours நல்லா மூடி வச்சிடுறேன். இப்போ 7 to 8 hours ஆகிடுச்சு. 8 hours ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த பூசணிக்காய் இருந்த தண்ணியும் விட்டுருக்கும். அதனால் நம்ம நேற்று வச்ச சிரப்பை விட இன்னும் கொஞ்சம் எச்சாக தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் மறுபடியும் அடுப்பில் வச்சு இந்த தண்ணி ஃபுல்லாக சுத்தமாக ட்ரை ஆகிற வரைக்கும் அடுப்பில் வைக்கணும். நீங்கள் கிளற வேணாம், இதே மாதிரி லிட் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அந்த சக்கரைப்பாகு பூராமே வந்து இந்த பூசணிக்காயில் ஏறியிருக்கும். ஏறி நல்லா ஊறி இருக்கும். இங்கே பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, கண்ணாடி மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதே சிரப்பு கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்குன்னு. மாதிரி தனியாக எடுத்து வச்சு நீங்கள் கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அ சேனல் ஃபார் மோர் ரெசிபீஸ்.